ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சென்னை எஃப்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்எல் சீசன் 10 பிளே ஆஃப்ஸ்க்கு 6th பொசிஷன்ல வந்து குவாலிஃபை இருந்தாங்க. பட் பிளே ஆஃப்ஸ்ல வந்து நாக் அவுட்ஸ்ல வந்து வெளில வந்துட்டாங்க. ஸோ செமிஃபைனல் நம்மளால குவாலிஃபை ஆக முடியல. பட் அவன் காயில் வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து டீமை வந்து எப்படியோ பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போயிட்டாருங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பா டீமை பிளே ஆஃப் கொண்டு போவேன், கண்டிப்பா வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து மேட்ச் வின் பண்ணி வந்திருந்தாங்க. பட் நாக் அவுட்ஸ்ல கோவாயிட வந்து தோல்வி. ஸோ சீசனோட ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் சீசன் எண்டிங் வந்து நல்ல விதத்துல முடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு தங்களோட டீமை வந்து நல்ல நிலைமையில வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பட் அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை எஃப்சில இருந்து கோல் கீப்பர் தேவ்ஜித்துமே வந்து வெளியே வந்து போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டீம்ல வந்து தேவ்ஜித்துக்கு அடுத்து வந்து செகண்டரி கீப்பரா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி சமிக் மித்ராங்க. ஸோ சமிக் மித்ரா வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சில வந்து கடந்த 8 வருஷமா இருக்காரு. ஸோ சமிக் மித்ரா இஸ் எப்படி சொன்னா ஒரு ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் ஆஃப் சென்னை எஃப்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ சென்னை எஃப்சியே வந்துட்டு அவரை கண்டுபிடிச்சி சென்னை எஃப்சியே வந்துட்டு அவரை வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ சமிக் மித்ரா வந்து கடந்த 8 வருஷமா சென்னை எஃப்சிக்காக வந்து பிளே பண்ணிருக்காரு. ஸோ சென்னை எஃப்சியோட அகாடமியில ட்ரெயின் பண்ணாரு. ஸோ அகாடமி சென்னை எஃப்சியோட அகாடமி தான் வந்து சமிக் மித்ரா வந்து முதல் முதலாக கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவர் சமிக் மித்ரா வந்து சென்னை எஃப்சி கூட வந்து ட்ரெயின் பண்ணியிருந்தாரு. ஸோ சென்னை எஃப்சி அகாடமில இருந்து அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் டீம் கொண்டு ப்ரொமோஷன் வாங்கினாரு. ஸோ நான் ஏன் வந்து ஹோம் கிரவுண்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்றேன், சமிக் மித்ரா வந்து தன்னோட அண்டர் 18 ஏஜஸ்ல ப்ளே பண்ணிக்கிட்டு போது சென்னை எஃப்சி வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி அகாடமில வந்து ட்ரெயின் பண்ணாரு. ஸோ சென்னை எஃப்சி அகாடமில வந்து அப்படியே வந்து ரிசர்வ் டீம் கொண்டு வந்தாரு. ஸோ ரிசர்வ் டீமுமே வந்து நல்லா வந்து ப்ளே பண்ணாரு. அது ரிசர்வ் டீம்ல ப்ளே பண்ணிக்கோ 2019 வந்து கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் ஏரோஸ் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு வந்து ஐ லீக்ல போய் ப்ளே பண்ண போனாரு. ஸோ ஐ லீக்ல ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி சென்னை எஃப்சிக்கே வந்து அவர் திரும்பி வந்தாரு. ஸோ சென்னை எஃப்சிக்கு திரும்பி வந்தது மட்டும் இல்லாம ஸோ அவர் வந்து முன்னாடி எப்படி போனாரோ அதை விட இன்னும் கொஞ்சம் பலமாவே வந்தார் அப்படின்னு சொன்னாலும். ஸோ இவர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வந்து வெறும் 23 வயசு தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு யங்ஸ்டர். ஸோ சென்னை எஃப்சிக்கு வந்து அவன் கார் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா நான் இந்த டீமை வந்து இன்னும் நிறைய ஹைட்ஸ் கொண்டு போவேன். ஸோ விஷால் கே சாங் தேவனா நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே அப்படின்னு கேட்டப்போ போன வருஷம் என்ன சொன்னார்னா அவங்க மட்டும் தான் பிளேயர்ஸ் இல்லை, எனக்கு இன்னும் நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க டெவலப் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இவர் கண்டிப்பாக வந்து சமிக் மித்ரா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சமிக் மித்ரா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல் கீப்பராக வரக்கூடிய நல்ல ஹைட்டான டாலான ஒரு கோல் கீப்பர், 23 வயசு மட்டும் தான் ஆகுது. ஸோ இவரை நல்லா ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்தியன் நேஷனல் டீமுக்குமே வந்து நல்ல ஒரு கோல் கீப்பராக வரக்கூடியவர். ஸோ கோல் கீப்பருக்கு நல்ல ஒரு கோச் நம்ம சென்னை எஃப்சி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து சமிக் மித்ரா வந்து வேற லெவலான கோல் கீப்பரை நம்ம வந்து மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சமிக் மித்ரா இந்த வருஷம் ஐஎஸ்எல்லுமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ இது வரைக்குமே வந்து நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்காரு சென்னை எஃப்சிக்காக. சமிக் மித்ராவோட சீனியர் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்காக அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சமிக் மித்ரா சென்னை எஃப்சிக்காக 22 மேட்சஸ் பிளே பண்ணுறாங்க இது வரைக்கும் அவரோட கேரியர்ல. அதுல மொத்தம் வந்து 3 மேட்சஸ்ல வந்து கிளீன் ஷீட் வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டருக்கு இது ஒரு கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சமிக் மித்ரா இதுக்கு முன்னாடி வந்து சென்னை எஃப்சியோட ரிசர்வ் டீம்ஸை வந்துட்டு கேப்டனாக லீடும் பண்ணியிருக்காரு. ஸோ ரிலையன்ஸ் ஃபுட்பாலில் வந்துட்டு ஒரு லீக் நடத்துவாங்க ஐஎஸ்எல் டீம்ஸை வச்சு, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய யங் டீம்ஸ் வச்சு பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்எஃப்டிஎல் லீக்ல வந்துட்டு அவர் வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு கேப்டனாக வேற இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமிக் மித்ரா இது வரைக்கும் ஐஎஸ்எல்ல சென்னை எஃப்சிக்காக 10 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காரு. அந்த 10 மேட்சில் மொத்தம் 27 சேவ் பண்ணிருக்காரு. தட்ஸ் எ கிரேட் திங் ஃபார் சமிக் மித்ரா. ஸோ 8 வருஷம் சென்னை எஃப்சிக்காக வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நடுவில் ஒரு 1 வருஷம் மட்டும் தான் வந்துட்டு அவர் வந்து இந்தியன் ஏரோஸ் போயிட்டு இருந்தார். பட் அதை தவிர்த்து இவர் வந்துட்டு பக்காவான சென்னை எஃப்சியோட ஹோம் கிரவுண்ட் டேலண்ட். கண்டிப்பாக தேவ்ஜித் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு இவர் வந்து ஒரு ஃபார்மிடபிளான கோல் கீப்பராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம் வந்துட்டு இப்போ நார்விச் சிட்டி எஃப்சி கூட வந்துட்டு ஒரு கொலாபரேஷன் மேக் பண்ணுறதுல கண்டிப்பாக சமிக் மித்ராக்கு வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஹில் பி அ நெக்ஸ்ட் பிக் திங் இன் இந்தியன் ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுங்க, சமிக் மித்ரா சென்னை எஃப்சி வந்துட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் 2027 வரைக்கும் கொடுத்துறத பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் டாடா பாபா சி ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம்.